ஹாய், என் பேர் லக்ஷ்மி பிரியா. நான் நிறையா படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பட் ரீசெண்டாக லக்ஷ்மின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ அது மூலியமாக தான் அவங்க எல்லாருக்கும் என்ன நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் நவ் ஐம் வித் ஃபுல்லி ஃபில்மி, அண்ட் அவங்க வந்து தே வாண்ட் மீ டு ரீட் அவுட் த காமெண்ட்ஸ் ஆன் யூடியூப் ஃபார் லக்ஷ்மி ஷார்ட் ஃபிலிம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் சீ வாட் ஹேப்பன்ஸ். லக்ஷ்மி பண்ணுறது தப்பு, ஹஸ்பண்ட் எப்படியோ பட் நம்ம கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் நம்மளோட பிள்ளைகளை நல்லா வளர்க்க முடியும். ஓகே, லக்ஷ்மி பண்ணுறது தப்புங்கிற வரைக்கும் நான் ஒத்துக்கிறேன். ஹஸ்பண்ட் எப்படி இருந்தாலும் நம்ம கரெக்டாக இருக்கணுங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். அதே நான் அப்போ தான் நம்ம பிள்ளைங்களை நல்லா வளர்க்க முடியும். அப்போது அப்பா கரெக்டாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, அம்மா கரெக்டாக இருந்தால் மட்டும் போதும். அப்படியா? என்னங்க லாஜிக்கு? டைரக்டர் எருமையை செருப்பால் அடிக்கணும். நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது, இந்த டீசென்டான ப்ளூ ஃபிலிம் தேவையா? சீரியஸ்லி? சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன். எவ்வளவோ விழிப்புணர்வு படங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்படியே திருந்திட்டீங்களா? வா, ஏ லூசு கூமுட்டேன், லூசு கூமுட்டேன். இஃப் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் நாட் குட், மேக் ஹிம் டு ஃபால் ஆன் த ரைட் ட்ராக். இன்ஸ்டெட் இஃப் யூ கோ வித் சம்வன், தென் யூ ஆர் ஈக்குவல் டு ப்ராஸ்டியூட்ஸ். ஐ எம் ஈக்குவல் டு ப்ராஸ்டியூட்ஸ். There are still many women who had lived in this kind of situation and their only happiness is their child. Okay, wait, wait. I have to, this is very interesting. Loose kumutta. Nanda, thank you very much. If your husband is not good, make him to fall on right track. எந்த ஹஸ்பண்ட் சொன்ன உடனே அப்படியே ஃபாலோயிங் ஆன் ரைட் ட்ராக் பண்ணுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்தது ஒரு 18 minutes ஷார்ட் ஃபிலிம். அதில் இவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ அந்த ஹஸ்பண்டை டு ஃபாலோ ஆன் த ரைட் ட்ராக் ட்ரை பண்ணியிருக்காங்க பண்ணல எதுவுமே நமக்கு தெரியாது. திஸ் ஸ்டூபிடஸ்ட் ஷார்ட் ஃபிலிம், சம் மோர் கன் ஸ்பாயில் ஆல் ஓவர் இந்தியன் கல்ச்சர். வாவ், அவ்வளோ எஃபெக்ட் இருக்கா எனக்கு? நான் பண்ணுற ஒரு ஷார்ட் ஃபிலிம் இந்தியன் கல்ச்சரையே ஸ்பாயில் பண்ணிடுமா? ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் வெரி பவர்ஃபுல் ரைட் நவ், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தட் இஸ் நாட் ட்ரூ. அது மட்டும் உண்மையாக இருந்திருந்தால் நம்ம இத்தனை நேரத்துக்கு எடுத்திருக்கிற படங்களுக்கும் அதில் காமிச்ச நல்ல விஷயங்களுக்கும் இந்தியாவோட பிகம் அ சூப்பர் பவர். நோ ப்ளீஸ். பாரதியார் கவிதைகள் யூஸ் பண்ணதுக்கு இது என்ன காவியமா? ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஹவு டு கரெக்ட் கேர்ள், திஸ் இஸ் த ஆப் டைட்டில் ஃபார் த ஃபில்ம். வாவ், ஜஸ்ட் வாவ். அதாவது அந்த படம் அதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கா, அந்த ஹஸ்பண்ட் அவளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது அது மட்டும்தான், ஹவு டு கரெக்ட் கேர்ள். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஐ எம் சாரி. அனதர் ஃபெமினிஸ்ட் மூவி வெர் தே ஷோ விமென் ஆர் ஆல்வேஸ் த வீக்கர் ஜெண்டர், வெர் இஸ் இன் திஸ் எரா ஹார்ஷ் ரியாலிட்டி ஃபார் அ மிடில் கிளாஸ் மென், பிராக்கெட்ஸ் நாட் ஆல் மென், இன் கோட்ஸ் லாயல் மென், இட்ஸ் வைசி வர்சா as shown in the short film. Huh? It will never be discussed because we are men. So silence please, shoo. யாருங்க நீங்க? எனக்கே பார்க்கணும் போல இருக்கே, அது மாதிரி இருக்கு இது. Really? It's vice versa? You really think that? இங்கே not all men கொண்டு வந்தீங்க எப்படியோ, super. Films with affairs plot has won many international awards like Parched, etc. But the problem is they are portraying a women very bad just to win an award or get popularity. This film is just a trash and nothing else. வேணும்னு ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்ட் வாங்கணுங்கிறதுக்காக இங்கே எதுவுமே எழுதலை. இது ஒரு நார்மலான, ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணோட ஸ்டோரி. இருக்கிற எல்லா மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட லைஃப்பும் ஒன்றா இருக்காது. ஆண் இல்லாமல் பெண்ணால் வாழ முடியாது. அவன் சரியில்லைனா சண்டை போட்டு பையனை கூப்பிட்டு தனியாக போயிருக்கணும். இன்னொருத்தன் வீட்டுக்கு இப்படி தனியாக போகக்கூடாது. இட் இஸ் அ நெகட்டிவ் எக்ஸாம்பிள். அவனை முதல்ல செருப்பால் அடிக்கணும். லக்ஷ்மி பண்ணதும் தப்பு, அவள் கண்டிப்பாக பின்னாடி கில்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பா. ஸோ ஓன்லி கோயிங் இன் பஸ். ஓகே, ஐ எம் கிளாட் யூ ஹேவ் அன் ஒப்பீனியன் அபவுட் இட் அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் டு டிபேட். யா, யூர் ரைட், மேபி யூர் ரைட். யூனோ, யார் பண்ணாலும் தப்பு தப்பு தான், அதை நானும் அக்ரி பண்ணுறேன் கண்டிப்பாக. ஓகே, திஸ் இஸ் ரியலி மீன். டைரக்டர் வைஃப் இஸ் வெரி நைஸ், வி வில் மீட் ஒன் டே, வீடியோ வில் பி அப்லோடட் இன் யூடியூப். Like seriously, I'm sorry, you are a very sick person. I think you should stop commenting on YouTube. Why only Lakshmi? Why not Fatima or Mary? Because you thought we Hindu god worships are dumb, you filthy idiot. Oh come on, really? Fatima nu per vechirundha why only Fatima, why not Lakshmi or Mary nu kepinga? Mary nu per vechirundha why only Mary, why not Lakshmi or Fatima nu kepinga? Can we just stop looking at her religion and all of this? It really makes no difference. She is an individual. Okay, na ipo padicha comments or whatever vande is just like a small small tiny bit of all the comments that we received for Lakshmi. We have received a lot of love
a lot of people who have appreciated the movie, the making, the performances, the music, the script. Romba romba thanks for that. Now, coming to the other side where avlo comments, you know, padatha patti, enna patti, director patti, director oda family patti, very very unwanted. Na enna solla varena, oru creation naanga velila podumbodhu, you have all the right to have your opinions. You have all the right to say that it is not nice or that it is rubbish or you don't approve of it, you don't like it. You have all the rights. But there is a very basic requirement of respect for another human being. And me, I'm just an actor. Or a writer or a director or a thought processor, converting it into a and giving it, that's not a job. It's my job. So adukaga na Lakshmi calling me a prostitute, calling me a porn star, I really think it's uncalled for. You know, every role I do, that's not how I live my life. I have a life which you will never get to know what I do in. I just wanted to say this. So thank you for all of you who didn't like the film also. You have all the right to have your own opinion. But please, இந்த படம் இல்லை, நான் ஒரு ஆக்டர்னு இல்லை, எனி ஆக்டர், எனி ஃபில்ம் மேக்கர், த லீஸ்ட் வி ஆஸ்க் யூ இஸ் ஜஸ்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். ஜஸ்ட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல். தேங்க்யூ வெரி மச்.